இந்த மாதிரி இருக்கவங்கள நடிக்க கூப்பிடாதீங்க. நான் சொல்றேன், பிந்து மாதவி எல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ஏன் நடிக்க கூப்பிடுறீங்க? ப்ரமோஷனுக்கு வராத நடிகைகளை கூப்பிடாதீங்க. ப்ரமோஷனுக்கு வரணும். மலேசியால இருந்து ஒரு பையன் வந்திருக்காரு, மலேசியால இருந்து வந்திருக்காரு. அந்த படம் போகணும், நல்லா தமிழ்நாட்டில் ஓடணுன்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் படத்தில் நடிக்கிற நடிகை வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க. இல்ல பணம் வரலன்னு சொன்னா பணம் வரலன்னு சொல்லுங்க, இல்ல ட்வீட் போடுங்க. ஏன் ட்வீட் கூட போட மாட்டீங்க? என்ன பிரச்சனை? டாக் அப் எல்லாம் நயன்தாராலாம் ஓபனா பேசுறாங்கல்ல, பேசுறாங்கல்ல. எல்லா நடிகையும் பேச வேண்டியதானே? தப்பு ஏதாவது இருந்தப்ப தானே வெளியே வரும். எவ்ரிபடி ஷுட் டாக். இல்ல ஆக்சுவலா வரலன்றது சொல்லணும். அண்ணா, எல்லாத்துக்கும் முதல்ல படம் வந்து கால பைரவர் பேஸ் பண்ண படம், அதாவது நம்ம காலத்தை ப்ராக்டிக்கலாக பேஸ் பண்ண படம். அதான் உங்கள் நேரத்துக்கு முதல் நன்றி. ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க. ஒரு புது டீம், ஒரு பெரிய முயற்சி. உங்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் வரும்னு நினைக்கிறோம். இது ஒரு 53 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிவன் பேஸ்டு படம், ஆதி தமிழனை பற்றியும் ஆதி கடவுளை பற்றியும், மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள ஒரு கனெக்ஷன். அதை கடவுளுங்கிறத எந்த ஃபார்மில் வேணால் எடுத்துக்கலாம். அது நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்திருக்கு, நம்ம எண்ணங்களை பொறுத்திருக்கு. இந்த படத்தில் நாங்கள் சிவனை மையமாக வச்சு எடுத்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி படம் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் தேவை. நாங்கள் ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவணும். மாயன் 2 அப்படின்னு இதை விட இன்னொரு பிரம்மாண்டத்தை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிரம்மாண்டத்தை சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதை இன்னும் நாங்கள் பெருசாக பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். இன்னும் வேறு எதுவும் இல்லை, 2 மணி நேரம் நல்லா என்டர்டெயின் பண்ணோம். அதில் நம்மளை பற்றிய சில விஷயங்கள், பாதி கற்பனை பாதி உண்மை ரெண்டு கலந்து, கற்பனையில் உண்மையும் கலந்து உண்மையில் கற்பனையும் கலந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம், பண்ணியிருக்கோம். அதான் ஹோப் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, மக்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். லெட் மாயன் பி அ குட் அண்ட் குட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். அதான் மக்களை ரெண்டு பண்ணணும். புதுசாக இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறது மட்டுமே ஐடியா, அவ்வளோதானே. இதுக்கு உங்கள் ஆதரவு தேவை, நன்றி. படத்தில் 43 நிமிஷம் கிராஃபிக் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட லார்ஜஸ்ட் சிங்கிள் லாங்கஸ்ட் சிங்கிள் சீக்வன்ஸும் சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸ் 8 நிமிஷம் கண்டினியூஸாக சிஜியில் தான் போயிருக்கோம். அது முதல் முறையாக மாயனில் ஒரு அட்டம்ப்ட். படம் கடைசி 22 நிமிஷமே சிஜி தான். அதில் சிங்கிளாக ஒரு கட்டே ஆகாமல் கம்ப்ளீட்டாக சிஜிலே போகிறது ஒரு 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷம் சிஜி முதல் அட்டம்ப்ட். இதில் நிறைய ஃபேஸ் மேப்பிங் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக 3D ஆம்பியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபிக்ஸுங்கிறது படத்துக்கு எங்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல கதை இருந்தது. அதில் ஜோடிக்கு ஒரு அழகான பொண்ணு மேலே ஜோடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜுவல்ஸ் எப்படி தேவையோ, நல்ல ஒரு புடவை எப்படி தேவையோ, அது மாதிரி தான் கிராஃபிக்ஸுங்கிறது ஒரு தேவையான விஷயம். நம்ம கற்பனைக்கு, அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாத விஷயம், கற்பனையில் இருக்க விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கிராஃபிக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தொற்றுக்குமே தவிர மிச்சப்படி கிராஃபிக்ஸுங்கிறத புகுத்தணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணலை. இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, நம்மகிட்ட ஏதோ இருக்குது, என்ன வேணுமா பண்ணலாங்கிறதுக்காக பண்ணலை, தேவைக்கு பயன்படுத்தி இருக்கோம். அதுதான் எங்களோட கிராஃபிக்ஸ் அட்டம்ப்ட் மாயனை பொறுத்தவரையும். இல்லை, எனக்கு இது புதுசாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். இந்த இதுவரைக்கும் நான் க்ரீன் மேட்டில் நான் நடிச்சதில்லை. பொதுவாகவே நம்மளை எல்லோரும் வில்லனாகவே சும்மா அந்த வில்லனுக்கு அடியாலாகவே, அப்புறம் வில்லனா, அதுக்கப்புறம் அப்படி ரோல் போயிட்டு இருந்து, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பெருசாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தா டைரக்டர் சாருடைய உழைப்பு வேறு லெவலில் இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிஜி ஒர்க்கெலாம் வேறு லெவலு, மியூசிக்கும் வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு புதுசாக இருந்தது இந்த படம். எனக்கு என்னோடய கேரியரில் இது ஒரு புதிய படம் தான் எனக்கு. ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். சிஜி கிராஃபிக்ஸில் க்ரீன் மேட்டில் நடிக்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதை வந்து படத்தில் எடுத்து போட்டு அது நிறையா டெக்னிக்கலி நிறையா வேலை பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் உழைப்பு இந்த படம். கோவிடுக்கெலாம் முன்னாடி நிறையா எடுத்து அதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ படத்தோட விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கங்குவாவை வச்சு செஞ்சிட்டாங்க. அது மாதிரி விமர்சனம்ன்றது வந்து யாரும் விமர்சனமாக இருக்கக்கூடாது. ஒரு உழைப்பை வந்துட்டு விமர்சனம்னு ஈஸியாக பண்ணிடாமல் அந்த உழைப்பை, ஒன்று சினிமா தான், இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமான்றது. ஸோ சினிமாவை சினிமாவாக பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நம்ம அத்தனை கேள்விகள் நம்ம நிறையா கேட்க வேண்டாம். நிறைய நுணுக்கங்கள் கேட்கணும்னா கேட்டுகிட்டே போகலாம் சினிமாவில். பட் நம்ம ஓட்டு போடுற அரசியல்வாதிகள்கிட்டயே கேள்வி கேட்குறது கிடையாது, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு. சினிமா என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமரா, எடிட்டிங், டிரெக்ஷன் டீமில் இருக்கவங்கலாம் 4 வருஷமாக இந்த படத்துக்காகவே வேறு எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகாமல் உயிரை கொடுத்து வேலை பார்த்து ஒரு படம் பண்ணி இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு குத்து சாங் இல்லாமல்,
ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஓடுமான்றது பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் இல்லாமல் நல்ல கதை இருக்குது, இந்த படம் ஓடுதுன்னா சில படங்கள் ஓடும் சில படங்கள் ஓடாது, அப்படி இருக்கும்போது சாமியை கண்டென்ட்டாக வச்சு படமாக எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை தொட்டு படம் எடுத்த டைரக்டருக்கு என்னோடய அவரோட கட்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்டு இந்த தைரியத்தை பாராட்டணும். அண்ட் முத முதல்ல ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறாரு நம்ம வினோத் மோகன். அவர் மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இங்கே இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கார் ப்ரொமோஷனுக்கு, அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வினோத். இன்னும் நிறையா கமர்ஷியல், அடுத்த தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோவாக வருவாருன்றது என்னோடய நம்பிக்கை, வாழ்த்துக்கள். அண்டு படத்தோட ஹீரோயின் பிந்து மாதவி இன்றைக்கி எல்லாருமே நயன்தாரா ஆயிடுறாங்க, யாரும் ப்ரொமோஷனுக்கெலாம் வரதில்லை. பட் ஒன்றும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ம கேட்கவும் முடியல. இன்றைக்கி சினிமா அழிஞ்சிக்கிட்டு வருதுன்றது சொல்லலாம், அந்த படத்தில் சொல்கிற மாதிரி உலகம் அழிகிற மாதிரி சினிமாவும் அழிஞ்சிட்டு வருது. அதில் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்லபடியாக இதை எழுதி இந்த படத்தை நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சு இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதில் ஆதி காலியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இது மாயன் 5 சீக்வல் இருக்குது. ஸோ செகண்டுக்கு லீடு கொடுத்துருக்குறேன். ஸோ ஜஸ்ட் லீடு மட்டும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு படமே வந்து கடல் அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வெறும் படம் கிடையாதுங்க, வெறும் படம் மட்டும் கிடையாது, சோஷியலி ரெஸ்பான்சிபிள், சமூக அக்கறையோடு ஒருத்தரால் மட்டும்தான் இதை எடுக்க முடியும். உண்மையாகவே வந்து உணர்வு பூர்வமாக மொழி மேலேயும் சமுதாயத்து மேலேயும் உண்மையாகவே அக்கறை வந்து ரத்தத்தில் ஊறி இருந்தால் மட்டும்தான் இந்த படைப்பை கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. இல்லைண்ணா அப்படி கிடையாது. இந்த கதைக்கு சரி, நாங்கள் நிறைய பேரை நாங்கள் ஓப்பனாக பேசணும், நிறைய பேர் இல்லைண்ணா இல்லைண்ணா சின்ன அண்ணே சின்ன படங்கள் அவங்க வேறு கமிட்மெண்ட் என்ன கமிட்மெண்ட் இருக்காங்க தெரியல. அதாவது உங்களுக்கு தெரியுது, அது நடிக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் இன்றைக்கி தெரியணும் கேரக்டர். இல்லை 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 அண்ணே இந்த மாதிரி இருக்கவங்களும் நடிக்க கூப்பிடாதீங்க, நான் சொல்கிறேன் பிந்து மாதவியெல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ஏன் நடிக்க கூப்பிட்றீங்க? ப்ரமோஷனுக்கே வராத நடிகைகளை கூப்பிடாதீங்க. ப்ரமோஷனுக்கு வரணும். மலேசியாவிலேருந்து ஒரு பையன் வந்திருக்காரு, மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு, அந்த படம் போகணும் நல்லா தமிழ்நாட்டில் ஓடணுன்றதுக்காக வந்திருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் படத்தில் நடிக்கிற நடிகை வரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க. இல்லை பணம் வரலன்னு சொன்னால் பணம் வரலன்னு சொல்லுங்கள், இல்லை ட்வீட் போடுங்க. ஏன் ட்வீட் கூட போட மாட்றீங்க? என்ன பிரச்சனை? டாக்அப் இல்லை நயன்தாராலாம் ஓப்பனாக பேசுகிறாங்கல்ல, பேசுகிறாங்கல்ல, எல்லா நடிகையும் பேச வேண்டியதானே. தப்பு ஏதாவது இருந்தால் அப்போ தானே வெளியே வரும். எவ்ரிபடி ஷுட் டாக். இல்லை வரலன்றது சொல்லணும். கேட்டுங்க. இந்த உலகத்தோட ஆதியும் மந்தமும் தமிழன் தாங்கிறது ட்ரெய்லரில் இருக்காது. கட்டு வைக்கக்கூடாது. ஏன் தெரியலை, யூடியூப் ட்ரெய்லரில் வச்சுருக்கேன். ஏன்னா அது சென்சார் கிடையாது, நீங்கள் அதுக்கு சென்சார் போட்டீங்கன்னா வைக்க முடியாது. ஒரு படம் வரும்போது நம்மளோட நம்மளை பற்றி நம்ம பேசும்போது நம்ம ஊரிலே இதுக்கு அலோவ் பண்ணப்படுறதில்லை. அதற்கு காரணம் எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு சென்சார் போர்டுங்கிறபோது அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு, அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு ஆள் என்னால் எவ்வளோ போடலாம் முடியும். ஒரே ஒரு விஷயம் இந்த பண்ணால் கின்னஸில் இருக்கிறேன், தயவுசெய்து எனக்கு யாராவது பேசி கின்னஸில் வாங்கிக்கிடுங்க. 90 நாள் இந்த படம் சென்சாரில் இருந்தது, 90 நாள், 146 கட்டு கதற விட்டாங்க. அதுக்கப்புறம் படம் வெளியே வந்திருக்கு. எல்லா கட்டுக்கும் அக்செப்ட் பண்ணனால மட்டுமே இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். 29 படம் வெளியில் வருது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு கட்டு கொடுத்தீங்க, நான் ஏதோ கண்டென்ட் நிறைய எடுத்து வச்சிருந்ததுனால அங்கங்கே அங்கங்கே போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். சிஜியில் பண்ணியோ ஏதோ எங்களுக்கு சிஜி சுடுற பண்ணுறது எப்படியாச்சுன்னா வட சுடுற மாதிரி ஆகிப்போச்சு. பண்ணி பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டு பழகிடுச்சு, 5-6 வருஷமாக பண்ணி தேத்திட்டோம். வேறு அவனால் மாட்டினாலும் 146 கட்டில் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆ அப்படின்னா கட் பண்ணுறாங்க, தா அப்படின்னா ஏ தமிழ் வந்துடக்கூடாது. எல்லாத்துக்குமே கட்டினா நம்ம ஊரில் அண்ணே பேசுறது சில விஷயம், படத்தில் 4 கெட்ட வார்த்தைகள் இருந்தது கட் பண்ணிங்க, நானே ஒத்துக்கிட்டேன் தப்புனே. குழந்தைங்க படம் பார்க்க போகிறாங்க, நான் கட் பண்ணிக்கிறேன், நானே மியூட் பண்ணிக்கிட்டேன். நான் எங்கள் ஊர் ஆதி வந்தமும் தமிழன் தான், ஃபைன், அதை கட் பண்ணுங்கிறாங்க. அது மட்டும் போராடி நிறுத்தி எப்படியோ போராடி கெஞ்சி வாங்கிட்டேன். சிவன் படத்தில் சிவனுங்கிற பேர் எங்கேயுமே சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு கட்டாக தான் ஃபஸ்ட்டு கட்டு சிவன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்,
ஓ சிவன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறாரு, பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு அவதாரம் பூமியில் பிறந்திருக்கேன் காட்டினா, இந்த பூமிக்கு வந்தால் நம்ம தர்மங்கள் ஒன்று தான். கடவுளே வந்தாலும் நம்ம அனுபவிக்கிற பசி பட்டினி எல்லாத்தையும் பார்த்து தான் அவன் காதல் காமம் எல்லாத்தையும் கடந்தால் வரணும். இதை தான் அவன் சி அந்த காலத்துலேயே வந்து மகாபாரதத்துலேயே அப்படி தான் கிருஷ்ணனுங்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே கடந்தது. மகாபாரதம் முடிஞ்சு போகும்போது எல்லாம் போகும்போது கிருஷ்ணன் செத்து போயிட்டாருக்கா கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவதாரங்கள் பூமியில் தோன்றினால் நான் என்ன பண்ணணும் இந்த என்கிட்ட கேள்வி வைக்கிறாரு. அவர் கூட சிவன் அவதாரமாக இருக்கலாம், எனக்கு டவுட்டாகவே இருக்குது. இருக்கலாம், யார் வேணுமா இருந்தால் இவங்க இருக்கலாம், இவங்க இருக்கலாம், யார் வேணுமா? சிவன்கிற நீ உனக்குள்ளே இருக்கிறதான் சிவன், உனக்குள்ளே இருக்கிறதான் சிவம். உன்னை நீ வேறு கிரியேட்டர். இந்த படத்தில் நான் உருவாக்கினா இந்த படத்தோட சிவன் நானே. இந்த என்ன அண்ணா எழுதுனது தான் சொன்னேன், அந்த காலத்தையே எழுதி வச்சாங்கன்னு சொன்னேன். அண்ணே 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 எல்லா அண்ணே நான் உங்களுக்கு சொல்கிறேண்ணே, எல்லாமே எழுதப்பட்டதுண்ணே. இன்றைக்கி இன்னும் 200 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எடுத்த கதையை உங்கள் ஐயாவில் எப்படி இருந்துக்கலாம் பாரு அப்போ அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். இதுவும் ஒரு நான் கற்பனையை பாதியும் கேள்விப்பட்ட பாதியும் படித்த பாதியும் எல்லாத்தையும் கலந்து எடுத்தது தான். ஆனால் இதுவே நாளைக்கு ஃபேக்ட்டு, எடுக்கிற எல்லாமே ஃபேக்ட்டு. அந்த காலத்து மன்னர்களுக்கு செலவச்சோம் கும்பிட ஆரம்பித்தோம், கும்பிட சாமி ஆகிட்டாங்க, கோயில் கட்டிட்டோம். அதை வச்சு நீ உள்ள வரா, நீ உள்ளவான் சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் சிம்பிளான மேட்ரு, நம்ம வீட்டில் எவனா செத்தா சாமி, பக்கத்து வீட்டுக்காரன் செத்தா பேய், இதெல்லாம் நம்புகிறோமா? நம்புகிறோமா? இதானா இதான் பிரச்சனையே. இங்கே பிரச்சனை என்னென்னா, அவன் டைமென்ஷன் தான் வாழ்க்கையை பார்க்குறோம். இதானே ஃபேக்ட்டு, வேறு எதுவும் இல்லை. மிச்சப்படி